மாதிரி வந்து அபியும் நானும் வந்து நான் லைட்டாக மிஸ் பண்ணுறேன் இப்போ, ஆமாப்பா அவங்க எல்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அபியும் நானும் டக்கு மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். டக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க ஆனந்த ராகம்ல. ஸோ இது எப்படி இருக்கு ஆனந்த ராகம்? இல்லை உன் ஆனந்த ராகம் அபியும் நானும்னு கதைகள் மாறலாம், சீரியல் பேர் மாறலாம். சன் டிவி வந்து தன்னோட நட்சத்திரங்கள் நம்பி வந்த நட்சத்திரங்களை எப்படி அழகா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்கிறத மட்டும்தான் நம்ம இதுல நோட் பண்ணணும். நான் சன் டிவியில உட்காந்துட்டு இருக்கேன், இது சன் டிவியை புகழ் பாடணும், இது பாடுறதால உடனே சன் டிவியில 8 சீரியல் என்ன ஹீரோவா போட்டுருவாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. பட் அவங்கள நம்பி இருக்கிறவங்கள அவங்க எப்படி அழகா அபியும் நானும்ல ராஜோட ட்ராக் முடிஞ்சிருச்சா, சரி அபியும் நானும் வரமாட்டார்ல, அப்ப இமீடியட்டா போடுங்க, எங்க போடணும், அதே 6:30 போடுங்க, ஆனந்த ராகத்துல போடுங்க, ஒரு மெயின் கேரக்டர்ல போடுங்க. அப்ப மக்கள் என்னன்னா ராஜ்கமலை மிஸ் பண்ண மாட்டாங்க, 6:30 அப்படியே போயிட்டே இருப்பாருன்னு சொல்லி அதை நோட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் நம்மளை மார்க் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டான விஷயம். அதே 6:30 நான் வந்து ஒரு பெரிய கேரக்டரில் வரவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ் அண்ட் ஆனந்த ராகமில் வந்து நம்ம அனுஷா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோச்சாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதுலேயே எங்களுக்கு தெரியுது இனிமேல் போக போக ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கேரக்டர் நீங்கள் கேட்ட உடனே ஓகே நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண தருணம் என்ன, எதனால வந்து ஆனந்த ராகம் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க? நான் வந்து எத்தனை சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், இப்ப கரண்ட்ல வந்து இளைய தளபதியோட ஒரு வெரியன், அதுல முக்கியமா வந்து பிகில் பார்த்துட்டு வந்து சி அவர் என்ன கேரக்டர்னா பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு கோச்சா பண்ணி அவ்வளவு பெரிய விஷயத்த ஜெயிக்க வச்சதுல இருந்து அந்த மாதிரி ஒரு கோச்சா பண்ணணும். சி ஒரு ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசை வரும்ல இவங்களை மாதிரி பண்ணணும்னு, அந்த பிகில் பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாட்டலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டப்புன்னு லட்டு கையில இருந்து விழுந்த மாதிரி ஆனந்த ராகத்துல நீங்க ஒரு கோச், நீங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க, நீங்க தான் நிக்க வைக்கிறீங்க ஹீரோயின்னு, நாங்க ஆகா தளபதி நமக்குள்ள இறக்குவோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபீலை உள்ள இறக்கிக்கிட்டு பிகில் படத்தை ஒரு 3-4 வாட்டி பார்த்துட்டு நேரா ஷாட்டுக்கு போனேன். எல்லா சிங்கிள் ஷாட் அப்படியே தளபதி பண்ணதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கேரக்டர் சூப்பரா வந்துருச்சு, அவ்வளவுதான். சூப்பர். சோ இனிமேல் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனந்த ராகம்ல? ஆனந்த ராகத்துல எங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வருதோ, அதாவது ஆண் பெண் பழகினாலே அது காதல் தான் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து ஒன்று நம்ம சொசைட்டியில் இருக்கு. ஒரு ஆண் பெண் பழகினாலும் தூய்மையான நட்புடன் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா தோள் கொடுத்து உண்மையான நட்பை மட்டும் கொடுத்து ஒரு பெஸ்டியா இருந்து அந்த பொண்ணுக்கு லைஃப் லாங் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் காப்பாத்தி தன்னோட வாழ்க்கையில இந்த மௌன ராகத்தை ஆனந்த ராகமா மாத்த போறதே இந்த சந்தோஷ் தான். நிறைய பாடல்கள் பாட்டை எடுக்கிறீங்க, பாடக்கூடாது. நீங்க வந்து பார்த்துட்டு டைட் லிப்ட் நீங்க வந்து நடிச்சு மட்டும் காட்ட போறீங்க, நாங்க அதை வந்து சூப்பரா கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதானே? எஸ் ஓகே சூப்பர் போலாமா? எஸ் ரெடி. ஓகே ரெடி. குதிக்கிறது அலைப்பாயுது, அலை குதிக்கிறது, குதி குதிய எகிரி குதிச்சு எகிரி குதித்தேன் வானம் தெரிந்தது வானங்கள் இரண்டும் பறவையானது நனன். ஓகேவா முடிஞ்சா? ஓகேவா? வேற லெவல் எனர்ஜியா இருக்கு இன்னைக்கு. ஆமா ரெடி, அடுத்த ரெடி தானே? ஓகே ரெடி. ஜடை கூந்தல் முடி பூ. என்ன பூ? மல்லிப்பூ. ஐயோ எக்கச்சக்கமான பாட்டு இருக்கே, மல்லிப்பூ வச்சு பழைய பாட்டு, பழைய பாட்டா? சூப்பர் பாட்டு, ஹிட்டான பாட்டு. ஓகே டன். ஹீரோ வந்து சொல்றேன் நீங்களே, சிவாஜி சாரா எம்ஜிஆர் சாரா வெறப்பா இருப்பாரு. சரி ஹீரோ விட்டுலாம், ஹீரோலாம் எதுக்குப்பா? ஹீரோயின் ஹீரோயினா கொடை வச்சுட்டே வருவாங்க சரோஜா தேவி அவர்கள்.
கொஞ்சம் இப்ப லேட்டஸ்ட் தான் ரேகா மேம் கோரியிலே மனக்கு தேவா அன்னைக்கு ஒரு பாயிண்ட் நீங்க ஒரு பாயிண்ட் ரெடி இது ரொம்ப ஈஸி மூக்கு இழுத்து பிடிக்கணும் மூச்சு 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 எல்லாம் மூச்சு போச்சு மூச்சு மூச்சு பாட்டு முத்து மணி ரத்தினங்களும் எப்படி கண்டுபிடிச்சீங்க முதல் வரிய பாடுமா மண்ணில் இந்த காதல் என்று யார் சம சம ஈஸியா மூச்சு பிடிக்க மூச்சு பிடிச்சு பாடினாரு ஈஸியா வந்துருச்சுல அவ்வளவுதான் சரி சரி அப்படியே ஒரு ரெண்டு லைன் அந்த பாட்டு பாடுங்களேன் மூச்சு பிடிக்காம பாடுங்க ட்ரை பண்ணுங்க மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ இளம் கண்ணி பார்வையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா பாட்டும் பாடி அசத்திட்டாரு அதுவா வெயில் வானம்க்கு வேற ஏதோ வானம்க்கு வேற ஏதோ மேகம் வானம் மேகம் மேகம் இடி மின்னல் என்னது